வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம போன எபிசோடில் ஆதித்த கரிகாலர் எல்லாரையுமே கூப்பிட்டு தன்னுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து சொன்னார். அதுக்கப்புறமா அவர் வேட்டைக்கு கிளம்பினாருன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா பெரிய பழுவேட்டர் போய் நந்தினி கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசிட்டு நந்தினி அவர் மட்டும் தனியாக தஞ்சாவூருக்கு போக சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மை என்ரூட் ட்ராவல். இதில் வர பொன்னியின் செல்வன் சீரீஸ். நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரெகுலராக என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சம்புவரையர் மாளிகையில் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வந்து வேட்டைக்கு கிளம்புனதுனால நந்தினிக்கும் மணிமேகலைக்கும் பொழுதே போகலை. அதனால் மணிமேகலை ஒரு யோசனை சொன்னான், அக்கா நம்ம ரெண்டு பேருமே வந்து வேட்டைக்கு போக முடியாது, ஆனால் வந்து நீர் விளையாட்டு விளையாட போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வீரநாராயண ஏரி இருக்குது, அங்கே போனோம் அப்படின்னா நல்லா விளையாண்டு பொழுதே போக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமையல் ஆட்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அங்கேயே வந்து பொழுதை கழிச்சிட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது நந்தினிக்கு கொஞ்சம் பிடிச்சதாக தான் இருந்தது. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகுல ஆட்களையெல்லாம் கூட்டிகிட்டு இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க. அந்த கரையோரமாக போய் தண்ணீர் போடுறது அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மணிமேகலை நம்மளும் வந்து வேட்டைக்கு போயிருக்கலாம், மிருகங்களை எல்லாம் நேராக பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நந்தினி இருந்துட்டு அது வந்து புருஷர்கள் விஷயம், நமக்கும் அதுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மரக்கிளையில் வந்து ஒரு சிறுத்தை புலி வந்து நிற்கிது. அதை பார்த்த உடனே மணிமேகலை, அக்கா நம்ம வேட்டைக்கு போவேனா, வேட்டையே நம்மளை தேடி வருது பாருங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய இடுப்பில் சொருகியிருந்த கத்தியை எடுக்கிறா. அவங்க ரெண்டு பேருமே பயந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிறுத்தை புலி வந்து அவங்க மேலே எப்படா பாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு தண்ணீரில் இறங்கி குதிரைகள் ரெண்டும் ஓடி வர்றது தெரியுது. ஆதித்த கரிகாலர் வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே கூடவே கந்தன்மாறனும் பார்த்திபேந்திரனும் போகிறாங்க. பார்த்திபேந்திரன், கந்தன்மாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலர் நாலு பேருமா சேர்ந்து வேட்டைக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல ஆதித்த கரிகாலர் மட்டும் தண்ணியால் நல்லா மிருகங்களையெல்லாம் பயங்கரமாக வேட்டையாடுறாரு. இத்தனை நாள் இருந்த வெறியெல்லாம் வந்து வச்சு அந்த மிருகங்களை வந்து நல்லா கொன்று குவிக்கிறாரு. கூட போனவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பையுமே கொடுக்கல. அதையெல்லாம் பார்த்த மற்ற மூணு பேருமே வந்து தகச்சு போயிட்டாங்க. வந்தியத்தேவனுக்கு ஏற்கனவே வேட்டையாட தெரியாது, அது இருக்கட்டும். இருந்தாலுமே வந்து கந்தன்மாறனுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் ஒரு சமயம் ஒரு கரடியை குறி பார்த்து எரிஞ்சப்போ நீ எம்மேலே வந்து வீசினியா கரடி மேலே வீசினியான்றது வேற கேட்டாரு. இந்த மாதிரி அவர் சந்தேகமாக கேட்ட உடனே கந்தன்மாறன் அந்த பக்கமாக போயிட்டான். வந்தியத்தேவனை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு கூட்டம் கூட்டமாக வர்ற காட்டு பன்றிகளை வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க. ஆனால் காட்டு பன்றிகள் ரொம்ப வலுவானதாக இருக்கிறதுனால இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அதுங்கெல்லாம் போயிடுது. அதை பார்த்து கந்தன்மாறன் வந்து சிரிக்கிறான். அப்போ ஆதித்த கரிகாலருக்கு கோபம் வந்துடுது. சரி கந்தன்மாரா, நானும் வந்தியத்தேவனும் போய் ஒரு காட்டுப்பன்றியை வேட்டையாடி அதனுடைய தலையை கொண்டு வரோம். நீயும் பார்த்திபேந்திரனும் போய் இன்னொரு காட்டுப்பன்றியை வேட்டையாடி தலையை கொண்டு வாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்தியத்தேவனை கூட்டிகிட்டு குதிரையில் வந்து அந்த காட்டுப்பன்றியை வேட்டையாட போகிறாங்க. போன இடத்துல காட்டுப்பன்றி வந்து இவங்களை தாக்குது, அதனால ரெண்டு பேருமே வந்து கீழே விழுந்துடுறாங்க. எப்படியாவது இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. அப்படி அவங்க துரத்திட்டு போன இடம் அந்த வீரநாராயண ஏரிக்கு போய் முடிஞ்சது. அங்கே இருந்து மணிமேகலையும் நந்தினியும் சிறுத்தை புலிக்கு பயந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாருன்னு தெரியல, ஏதோ ரெண்டு பெண்மணிகள் வந்து சிறுத்தை கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது. எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தான் தடாலடியாக ஏரிக்குள்ளே இறங்கி குதிரை மேலே ஏறி வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும் போதே சில காட்சிகளை பாக்குறாங்க. சிறுத்தை வந்து அவங்க மேல பாயலாமான்னு பாத்துட்டு இருக்கு. இங்க இருந்து கொண்டே கரிகாலர் வந்து வில்லுல வந்து ஒரு அம்பு வச்சு விடுறாரு, அது போய் சரியா சிறுத்தையை தைக்குது. அந்த சிறுத்தை அங்க நின்னுட்டு இருந்த பெண்கள் மேல விழாம தண்ணில விழுந்துருது. ஆனா அந்த அதிர்ச்சியில அந்த ரெண்டு பெண்களுமே தண்ணில மூழ்கி போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா போய் கிட்ட போய் பார்க்கும் போதுதான் அது மணிமேகலை நந்தினின்னு தெரியுது. இவங்க எப்படி இங்க வந்தாங்க, இவங்க மாளிகையில எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்தியத்தேவனை நந்தினி தூக்குற மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டு தான் வந்து மணிமேகலை தூக்க போறாங்க. மணிமேகலையும் நந்தினியும் இவங்க தூரத்துல வரதை பார்த்ததுனால சரி நம்ம எப்படியும் காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கையில தான் தண்ணியில விழுந்தாங்க. மணிமேகலை என்ன நினைச்சிட்டானா, வந்தியத்தேவன் வந்து நம்மளை தூக்குவான் அப்படின்னு ஆசையா வந்து கண்ணை மூடிட்டு இருந்தா. கரிகாலர் தூக்கிட்டு போய் கரையில சேர்க்க வரைக்குமே கண்ணை திறக்கல.
அப்போ திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தவளுக்கு ஒரு ஏமாற்றமாயிடுச்சு. கரிகாலர் மேலேருந்து கீழே இறங்கி டக்குன்னு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டா. நந்தினியும் எந்த அவசரமுமே காட்டல. வந்தித்தேவன் இறக்கி விடுற வரைக்கும் அமைதியாகவே இருந்தா. ஆனால் வந்தித்தேவனுக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ நந்தினிக்கு வந்து ஒரே கோபமாக இருக்கு. ஆதித்த கரிகாலர் மூஞ்சி வந்து பார்க்கவே அவளுக்கு பிடிக்கல. கரிகாலரும் தயக்கப்பட்டுட்டு நந்தினி கிட்ட வந்து எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு கரிகாலர் கேட்குறாரு. நந்தினிக்கு மட்டும் சிறுத்தை புலி பிறந்ததுனால கொஞ்சம் வந்து காயமாயிடுச்சு. அதை பார்த்த மணிமேகலை இருந்துட்டு, அக்கா நான் நல்ல வேலையாக மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த சமயம் வந்தித்தேவன் இருந்துட்டு, ஐயா அந்த புலி பாருங்க, இன்னும் சாகலையாட்டிருக்கு, நான் போய் அதோடைய தலையை கொண்டு வராமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்போ நந்தினிக்கும் கரிகாலருக்கும் தனியாக பேசுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நந்தினி விடுவாளா? உடனே வந்து உக்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து எப்பவும் போல நந்தினி வந்து கரிகாலரை குத்தி காட்டின மாதிரியே காட்டுறா. புலி எனக்கு செஞ்ச காயம் வந்து ஆறிடும் இளவரசே, ஆனால் வந்து மனசில் இருக்கிற காயம் என்றைக்குமே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்ட உடனே கரிகாலருக்கு வந்து ஒரு மாதிரியாகிடுது. இன்னும் நீ என்னை மன்னிக்க மாட்டியா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் வந்து தயங்கிட்டு இருந்தேன் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நந்தினி கேட்குறா, ஐயா 3 வருஷமாச்சு நீங்கள் தஞ்சாவூர் வந்து, உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு கூட உங்களுக்கு தோணலையா? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அங்கே இருக்கிறதுனால தான் நீங்கள் வர்றதில்லையா, நான் ஏதோ மாய மந்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் வர்றதில்லைன்னு உங்களுக்கு தானே தெரியும், ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து கரிகாலர் வந்து நந்தினி தன்னுடைய சகோதரி அப்படின்றத எப்படியாவது தெரிவிச்சிடணும்னு சொல்லிட்டு, நந்தினி சக்கரவர்த்தி எனக்கும் அப்பா தான், குந்தவை பிராட்டிக்கும் அப்பா தான் அப்படிங்கிறாரு. ஆமாம் அருள்மொழிவர்மனுக்கும் அப்பா தான், இப்போ யார் இல்லைன்னா அதே மாதிரி உனக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இளைய பிராட்டி மாதிரி நீயும் எனக்கு ஒரு சகோதரி தான் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்து திடுக்கிட்டு போறா. என்ன இளவரசே, என்னாச்சு உங்களுக்கு, நான் வந்து உங்களுக்கு பாட்டி முறையாகுது, என்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இல்லை நந்தினி, நான் சொல்கிறது நீ சரியாகவே புரிஞ்சிக்கல, என்னுடைய அப்பா வந்து இலங்கை தீவில் வந்து கொஞ்ச நாள் இருந்தார்ல, அப்போ வந்து மந்தாகினி அப்படின்ற பெண்ணை வந்து கந்தர்வ மனம் புரிஞ்சிக்கிட்டாரு, அதனால் வந்த குழந்தை தான் நீ. ஆனால் வந்து உன்னுடைய விதியாக என்னன்னு தெரில, நீ அரண்மனையில் வளராமல் எங்கெங்கேயோ வளர்ந்து என்னென்னத்தையும் அனுபவிச்சிட்ட, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நந்தினி வந்து எதுவுமே வந்து தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. இதை யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னோடனே, இதோ வானர்குல வீரன் வந்து சொன்னான், அவங்ககிட்ட வந்து இளைய பிராட்டி வந்து சொல்லி அனுப்பிச்சாலாம், அதனால தான் நான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்லா வந்து கதை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வந்தியத்தேவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பொய்யா தான் இருக்குன்னு. வந்தியத்தேவனை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவனை மாதிரி வந்து ஒரு மோசமான ஆளை பார்க்கவே முடியாது. என்னை தனிமையில் சந்திச்சிருக்கும்போது என்னுடைய கால் வந்து அவனுடைய தலையில் பட்டாலும் அது அவன் செஞ்ச பாகியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நான் வந்து அதுக்கு இணங்கலை. அது மட்டும் இல்லாமல் நான் பழுவேட்டரர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் முத்திரை மோதிரத்தையும் திருப்பி கொடுக்காமல் அங்கேருந்து ஓடிட்டான். அதே மாதிரி நான் விரும்பினேன் அப்படின்னா உங்களுடைய தலையை கொண்டு வந்து என் காலில் போடுறேன்னெலாம் சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி கடம்பூர் அரண்மனைக்கு உங்களை போக விடாமல் தடுத்துட்டா, இந்த உண்மை உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆடியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தித்தேவன் மேலே பயங்கரமாக வந்து திருப்பி விடுறான். கரிகாலர் ஒரு மாதிரி குழப்பமாக ஆயிட்டாரு. என்ன நந்தினி நீ இப்படி சொல்லிட்டுருக்க, அவன் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னானே, நீ ஏதோ பாண்டியருடைய ஒற்றர்களோட சேர்ந்துட்டியா, பாண்டிய மன்னனை கொன்னதுக்காக தான் என்ன கொள்றதுக்காக நீ பார்த்துட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாமல் பாண்டி இளவரசன் சொல்லிட்டு ஒரு சின்ன பையனுக்கு வந்து மணிமகுடமெல்லாம் சூட்டி நீங்களாம் சபதம் எடுத்துக்கிட்டீங்களா, இப்படியெல்லாம் வந்து சொன்னானே, அவன் என்ன அப்படி கற்பனை பண்ணி சொல்கிற ஆள் நினைக்கிறியா, எனக்கு தெரிஞ்சு இல்லை, அவனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால தான் உங்கள் கூடயே வந்து இணைப்பிரியாமல் இருக்கிறான். நீங்கள் வேணால் அவனுடைய நடவடிக்கையை 2 நாள் யோசனை பண்ணி பாருங்கள், அவங்களை விட்டு அவன் போகவே மாட்டான், நீங்கள் அவனை எங்கேயாவது அனுப்பி பாருங்கள், அவன் போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்தியத்தேவனையும் ஆதித்த கரிகாலரையும் ஒன்றா இருக்க விடாமல் தடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தந்திரமான பேச்சை கையாளுறான். அப்போ ஆதித்த கரிகாலர் இருந்துட்டு, இந்த மாதிரி இவன் சொன்னால் பரவாயில்லையே, ஆழ்வார்க்கடியான்னு ஒருத்தன் உன்னுடைய அண்ணன் தெரியும்ல, அவனும் சொல்கிறான், முதன் மந்திரியும் சொல்கிறாரு, என்னுடைய அக்காவும் சொல்கிறாங்க அப்படின்னோடனே எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. ஆழ்வார்க்கடியானுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அது முடியல அப்படின்ன உடனே என்னை வந்து உங்களுக்கு தங்கச்சி ஆக்கிட்டான். முதன் மந்திரிக்கு எப்போவுமே வந்துட்டு அருண்மொழிவர்மன் தான் பெரிய ஆளாகணும். ஏற்கனவே நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே கோவப்படுறாள், இதை சொன்னால் இன்னுமே கோவப்பட்டு வடநாட்டுக்கு படை எடுத்துகிட்டு போயிடுவீங்க இல்லையா, அதனால் ரொம்ப வசதியாக அருண்மொழிவர்மனுக்கு பட்டத்தை சூட்டி தான் நினச்சதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே வந்து பகைமையை வளர்க்குறா. இப்போ உண்மை
உண்மையாலுமே கரிகாலர் வந்து கொழம்பிதான் போயிட்டாரு. இந்த சமயத்துல வந்தியத்தேவன் வந்து வரான். அவன் வெறுங்கையை வீசிட்டு வர்றதை பார்த்தோன்னே, பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, இப்ப என்னமோ புலித்தலையை கொண்டு வரேன்ட்டு போயிட்டு வெறுங்கையோட வரான் பாருங்க, எல்லாமே நடிப்பு, நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்ல அதை பார்த்துட்டு உடனே ஓடி வரான் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரியே வந்து வந்தியத்தேவன், ஐயா அந்த புலி செத்து போயிருச்சு, செத்து போன புலியோட தலையை வந்து யார் கொண்டு வருவாங்கன்னு தான் நான் எடுத்துட்டு வரல அப்படிங்கிறான். ஆனா ஆதித்த கரிகாலர் ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறான். அந்த நேரம் பத்து மணிமேகலையும் வரா, வந்து சாப்பாடு ஆயிடுச்சு வாங்க எல்லாருமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ மூணு பேர் மூஞ்சியுமே ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனையே பார்த்துட்ருக்கிறான். அப்போ நாலு பேருமே வந்து அந்த மண்டபத்தை நோக்கி போகிறாங்க. வந்தியத்தேவன் ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்த மணிமேகலைக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக வந்து நந்தினியும் ஆதித்த கரிகாலரும் வந்தியத்தேவனுக்கு ஏதோ தொல்லை கொடுத்துருக்கணும் அப்படின்றத நம்புறா. அவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துலையும் அவங்க நாலு பேருமே கலகலப்பாக எதுவுமே பேசிக்கல. இது வந்து ஏனோ மணிமேகலைக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாகவே இருந்தது. அப்போ மணிமேகலை கேட்குறா, அக்கா இவங்க நம்மளோடயே வர்றாங்களா இல்லை இப்படியே வந்து போகிறாங்களான்னு கேளுங்க அப்படின்னு. ஒன்று கரிகாலர் இருந்துட்டு, இப்படியே போகிறதா, உன்னுடைய பாட்டை கேட்காம நாங்கள் இந்த பக்கம் இருந்து நகர்ற மாதிரி இல்லை, நீ தான் நல்லா பாடுவேல்ல, ஒரு பாட்டு பாடு மணிமேகலை அப்படிங்கிறாரு. பிடிக்காதவங்க முன்னாடியெல்லாம் நான் பாடமாட்டேன், அக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறதுன்னு. அவரு தான் கேட்குறாருல்ல மணிமேகலை, நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் வந்து அங்கேருந்து ஒரு யாழை எடுத்துகிட்டு வரான். யாழை எடுத்துட்டு வந்து இசைச்சு நல்ல ஒரு அழகான பாட்டு பாடுறா. மூணு பேருமே அதில் வந்து மூழ்கி போகிறாங்க. ஆனால் மூணு பேருடைய சிந்தனையுமே வேற வேற மாதிரி இருந்தது. அப்போ வந்து வெளியில் அந்த ஏரியில் பயங்கரமாக வந்து புயல் உருவானது தெரிஞ்சது. பெரிய பெரிய அலைகள்லாம் எழும்பி ஓன்னு சத்தம் போட்டுட்டு அங்கிருந்த படகை வந்து நகர்த்தி ரொம்ப தூரம் கொண்டு போயிடுச்சு. இதையெல்லாம் அவங்க கவனிக்கவே இல்லை. நல்லா பாட்டில் மூழ்கியிருந்த நந்தினி திடீர்னு படகை பார்க்குறா. அங்கே அந்த படகு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கத்துறா, ஐயோ படகு காணாமல் போயிடுச்சு, இப்போ நம்ம எப்படி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறா. அப்போ வந்தியத்தேவன் இருந்துட்டு, உங்களுக்கு குதிரையில் போக தெரியும் அப்படின்னா நாங்கள் கொண்டு வந்த குதிரையில் நீங்கள் ஏறி போயிருங்க, நாங்கள் எப்படியாவது வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன எங்களை தண்ணியில் அமைக்க ஒரேடியாக கொள்ளான்னு பார்க்குறீங்களா, எங்களுக்கெல்லாம் குதிரையெல்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறான். அப்போ மணிமேகலை இருந்துட்டு, அக்கா கவலைப்படாதீங்க, எப்படி வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி புயல் உருவானதை தெரிஞ்சிட்டு பெரிய பெரிய கப்பல்களை வந்து அனுப்பி வைப்பார் பாருங்க, அவருக்கு நம்ம மேலெல்லாம் அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பெரிய மரக்கலங்களோட சம்புவரையரே நேராக வந்து அந்த இடத்துக்கு வந்தார். அங்கே அந்த நாலு பேருமே பத்திரமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்களையெல்லாம் ஏற்றிட்டு அந்த அலைக்கடல் மாதிரி இருக்கிற ஏரியில் அவங்க எல்லாருமே பயணம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சம்புவரையரை தவிர மற்ற நாலு பேர் உள்ளங்கள்லையும் பயங்கரமான புயல் வீசிட்டுருக்கு, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நண்பர்களே, இதோட நாலாவது புத்தகத்தை ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவை அஞ்சாவது புத்தகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி எனக்கு இன்னும் நிறைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.